ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்புட் ப்ராப்ளம், ரெண்டாவது ப்ராப்ளம் அவுட்புட் ப்ராப்ளம். அங்கே கழிவறை கிடையாது, அங்கே எந்த கார்பரேஷன் கனெக்ஷன் இருக்கு கிடையாது. ஃபுல் எங்கே பார்த்தாலும் பனி, அதுவும் ரொம்ப எல்லாமே வந்து சரிவு மேடும் பள்ளமுமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மேடை அளவு சமதளை இடமே உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இடம் கிடைச்சதுன்னா அதில் ஒரு இடத்துல தங்கும் இடம், இன்னொரு இடத்துல ஆயுதம் வைக்கும் இடம், இன்னொரு இடத்தில் அவர்களுடைய அலுவலகம், வயர்லெஸ் செட்டு, இப்படி நிறைய ஐட்டங்கள்லாம் வைக்கணும். அதில் எங்கே கழிவறை வைக்கிறது? கழிவறை அமைக்கும் போது ஒரு தூரத்தில் கழிவறை அமைப்பாங்க. கழிவறை அமைச்சிட்டு கழிவுகளை என்ன பண்ணுவோம்? இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கழிவறையில் பள்ளம் தோண்டி ஒரு ஒரு பிட்டு ஒன்று உருவாக்கி போட்டால் அது பயோடிக்ரேடபிள் ஆகிடும் இல்லைங்களா? ஏன்னா மண் இருக்குது, மண் வந்து நம்முடைய மனித கழிவுகளை சாப்பிட்டு விடும். அங்கே பள்ளம் தோண்டிங்கன்னா என்ன இருக்கும்? ஐஸு. ஐஸு எப்பவுமே எதையும் கெடாமல் பார்த்துக்கும். அங்கே மனித கழிவுகளை பள்ளம் தோண்டி புதைத்து வைத்தால் அங்கே இருக்கிற பனி மனித கழிவுகள் மட்காமல் பார்த்துக்கொள்ளும். அப்போ மேலே பனியை போட்டு மூடுவாங்களே, சூரியன் வந்தால் என்ன ஆகும்? பனி உருகிடும். பனி உருகினா பள்ளம் ஓப்பன், எல்லாருக்கும் தெரியும், ஸ்மெல் வரும். நான் சொன்னேன் இவ்வளோ சின்ன இடம் தான், இதுலேயே அவங்க இருக்கணும். ஒரு மூலையில் டாய்லெட்டுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் வந்து பனியெல்லாம் உருகி போன பிறகு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நாற்றம். பிறகு இந்த பனி தான் உருகி வற்றாத ஜீவ நதிகள், ஃப்ரீ சேனல் பார்ட்னர், மலையிலிருந்து கீழே இருக்கிற கிராமங்கள், மேலும் கீழே இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் கிருமிகளை இலவசமாக கடத்துவது வற்றாத ஜீவ நதிகள். இந்த ப்ராப்ளம் இராணுவ விஞ்ஞானிகளுக்கு முன்பாக, நாங்கள்லாம் ஐஐடியில் படித்தவங்க, என்ஐடியில் படித்தவங்க, சார் எங்களை போய் டாய்லெட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்கிறீங்களே, அதுதான் சார் முக்கியம். மக்களுக்கு தேவையானதையும் இராணுவ வீரர்களுக்கு தேவையானதையும் நாட்டிற்கு தேவையானதையும் செய்வதற்காகத்தான் அறிவியலே தவிர, ஒரு குளிர்பதனம் செய்யப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு கணிப்பொறியை தட்டி கொண்டிருப்பதற்காக அல்ல நண்பர்களே. தேசம் கோடிக்கணக்கான வரிப்பணத்தை எங்களுக்கு சம்பளமாகவும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்விக்கு இலவசமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்ற கல்வியை, நாம் பெற்ற அறிவை, நமது சிந்தனையை, நமது நேரத்தை இந்த தேசத்திற்காக பயன்படுத்த வேண்டும். என்ன பண்ணோம் நாங்கள்? ஒரு பாக்டீரியா தொகுதியை நாங்கள் உருவாக்கணும். அது வந்து காற்று இல்லாமல் வேலை செய்யக்கூடிய பாக்டீரியா தொகுதி, ஆனரோபிக் பாக்டீரியா என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அதை என்ன பண்ணோம்? அந்த பனிமலையில் ஒரு தொட்டி ஒன்று சிமெண்ட்டில் கட்டிட்டு அந்த தொட்டியில் இந்த பாக்டீரியா திரவம், அது கருப்பு கலரில் இருக்கும், அந்த திரவத்தை ஊற்றிட்டு மூடிட்டோன்னு வச்சுங்க, ஒரு ஸ்லாப் போட்டு மூடிட்டோன்னு வச்சுங்க. மனித கழிவுகளை இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் தெரியுங்களா? மனித கழிவுகளை மூணாக பிரிச்சிடும். ஒன்று சுத்தமான துர்நாற்றம் இல்லாத தெளிவான நீர், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று மீத்தேன். மூணாக பிரிச்சிடும். அந்த தொட்டியில் ஒன்றுமே இருக்காது, தண்ணி வெளியே வந்துடும். மீத்தேன் எரிவாயு, மீத்தேனை வச்சு அங்கே ரொம்ப குளிரான பிரதேசம் இல்லையா, அங்கே ரூமை ஹீட் பண்ணிக்கலாம், அவங்களுடைய அறையை வெப்பப்படுத்தி கொள்ளலாம், சமைக்க அதை எரிவாயுவாக பயன்படுத்தலாம். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப குறைவு, அது அப்படியே வெளியே விட்டுருவாங்க. இப்படி ஒரு கழிவறையை உருவாக்கினோம். இதுக்கு பேர் வந்து பயோடைஜஸ்டர், உயிரி கழிவறை. இப்படி ஒரு கழிவறையை உருவாக்கினோம். இந்த கழிவறை -40 degrees +60 degrees அபோவ் வரைக்கும் வேலை செய்யும். அதை அங்கே அமைத்த பிறகு கழிவறை பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா கழிவுகளையும் நாம் மாற்றி விடுகிறோம், நீராக மாற்றி விடுகிறோம். அந்த தண்ணீரை வச்சு ஏதாவது பாத்திரங்களை, இது ஏதாவது தோட்டம் வேலையோ இல்லை ஏதாவது வாகனங்கள் பாகங்கள் எந்திரங்களை கழுவுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மீத்தேனை எரிபொருளாக பயன்படுத்துகிறோம், கார்பன் டை ஆக்சைடை விட்டு விடுகிறோம். இப்படி ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையை அறிவின் மூலமாக தீர்வாக பார்க்கிற வேலையை நமது இராணுவ விஞ்ஞானிகள் செய்து மிக வெற்றிகரமாக பனிமலை பிரதேசங்களில் இந்த உயிரி கழிவறை அமைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய இராணுவ வீரர்களினுடைய மிக முக்கிய வெளியே சொல்லக்கூடாத ப்ராப்ளத்தை நாங்கள் தீர்த்திருக்கிறோம். இதை பார்த்தவன்ன இந்தியாவின் மிக நீளமான திறந்தவெளி கழிவறை என்று அழைக்கப்படுகிற இந்திய ரயில்வே எங்களிடம் வந்தது. நாங்கள் எங்களுடைய ரயில்வே பெட்டிகளில் உங்களுடைய
பயோ டாய்லெட் என்கிற உயிரி கழிவறையை பொருத்த விரும்புகிறோம். எங்களுடைய விஞ்ஞானிகள் ரயில்வே பொறியாளர்களோடு இணைந்து இப்போது நீங்கள் பயணம் செய்கிற நவீன ரயில்களில் எல்லாம் அதில் ஒட்டியிருக்கோம், பயோ டாய்லெட் இஸ் ஃபிக்ஸ்ட். அந்த பயோ டாய்லெட் உயிரி கழிவறை பொருத்தப்பட்டிருக்கு. அது யார் பண்ணதும் இல்லை, நமது இராணுவ விஞ்ஞானிகள், இந்தியாவில் படித்து அதில் பெரும்பாலும் தமது தாய்மொழியிலேயே படித்த இராணுவ விஞ்ஞானிகளுடைய படைப்பு தான் நமது மக்களுக்கான பயன்பாட்டிற்காக வந்திருக்கிறது. இதை நானும் சில கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து கர்நாடகாவில் ஒரு கிராமத்திலும் தமிழ்நாட்டில் வேலூரில் ஒரு அரசு பள்ளியிலும் மாணவர்களின் வசதிக்காக, ஆசிரிய பெருமக்களின் வசதிக்காக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்பதை போதுமான பணிவுடன் நான் பதிவு செய்து கொள்கிறேன்.